மக்களே, வெல்கம் பேக் டு பைமோல் பயோமாலிகுல்ஸ். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி ஈவினிங் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசி குரூப் சர்வீசஸ்க்கு, ட்ரக் இன்ஸ்பெக்டர், டிஎன்யூஎஸ்ஆர்வி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஜென்ரலாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லாதவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு? ஆர் என் ரவி. ஸோ இவர் எதுக்கு இப்போ நியூஸில் இருக்கிறார் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், புதுச்சேரியில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 9 வயசு சிறுமியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் அதிகமான ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து MK ஸ்டாலின். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து நேம் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா 1969, அப்போ இருந்த சிஎன் அண்ணாதுரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. வேர் இஸ் கூனோ நேஷனல் பார்க் லொக்கேட்டட்? கூனோ நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா சிவிங்கி புலி, அதாவது சீட்டா வந்து பார்த்திங்கன்னா 5 குட்டிகள் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி சீட்டாஸ் வந்து எக்ஸ்டிண்ட் ஆகிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. ஸோ மீண்டும் அதை வந்துட்டு சிவங்கி புலியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, நபீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சிவங்கி புலிகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்துட்டு 26 சிவங்கி புலிகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேம் தி ப்ரைவேட்லி லான்ச்டு ராக்கெட் பை அக்னிகுல் காஸ்மோஸ் இன் கொலாபரேஷன் வித் சென்னை ஐஐடி. ஆன்சர் வந்து அக்னிபன். அந்த ராக்கெட் நேம் வந்துட்டு அக்னிபன். இது வந்து 2வது ப்ரைவேட் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து லான்ச் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கே இருக்கிற சதீஷ் தவன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தான் வந்துட்டு இந்த அக்னிபன் வந்து லான்ச் ஆக இருக்குது. இந்த மாதம் இறுதிக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாத, புவியின் துணைவட்ட பாதையில் செலுத்தப்பட உள்ள அந்த ராக்கெட் வந்து தனியார் மூலம் அனுப்பப்படும் 2வது ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராக்கெட் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் எஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ராக்கெட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் நமோ ட்ரோன் டிடி ஸ்கீம்? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன்வால்மெண்ட் இன் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர். அதாவது உமன்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக். இதில் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அண்ட் சீட் சோ பண்ணுறதுக்கும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும், ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டும் தராங்க, உமன் எம்பவர்மெண்ட்டும் இதுலேருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான்? பாகிஸ்தானோட பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு எலெக்ட் பண்ணுறாங்க, ஆசிஃப் அலி ஜர்தாரி. இவர் தான் வந்துட்டு பாகிஸ்தானோட பிரசிடென்ட். இவர் வந்து 14th பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஏற்கனவே ஒரு டைம் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் இவர் பிரசிடென்ட் ஆகிறது, இது வந்து செகண்ட் டைம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ஆப்ரேஷன் ரகாத்? ஆப்ரேஷன் ரகாத்னா என்னென்னா, ஏமன்லேருந்து இந்திய மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது தான் வந்துட்டு ஆப்ரேஷன் ரகாத். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாத இன்னும் சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் வந்தே பாரத், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் ஆல் ஓவர் தி வேர்ல்டுலேருந்து இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணுற மிஷன் தான் வந்தே பாரத் மிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் இன்சிடெண்ட்டில் அங்கே இருக்கிற இந்தியன்ஸை திருப்பியும் இந்தியாவுக்கு கொண்டு வர ரெஸ்கியூ மிஷன் பேர் ஆப்ரேஷன் கங்கா. அண்ட் ஆப்ரேஷன் காவேரி, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூடான்லேருந்து இந்தியன்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறது ஆப்ரேஷன் காவேரி. அண்ட் ஆப்ரேஷன் தேவி சக்தி, இது இந்த ஆப்ரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருது ஆப்ரேஷன் தேவி சக்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ லோக்பால் சேர்பர்சன்? லோக்பால் சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஜய் மணிக்ரவ் கன்வில்கர். இவரை தான் வந்துட்டு லோக்பால் சேர்பர்சனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லோக்பால்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி கரப்ஷன் ஓம்பட்ஸ்மேன். ஓகேங்களா. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, இவங்க தான் வந்து லோக்பால் சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர். நெக்ஸ்ட், வேர் இஸ் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட்? அசாம். அசாமில் தான் இந்த மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு கோல்டன் லாங்கூர். ஆஸ் பர் IUCN, இந்த கோல்டன் லாங்கூர் வந்து என்டேஜர்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதோடைய பயாலஜிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிபிதிகஸ் கிஇ. இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
வென்டிட் ஜல்ஜீவன் மிஷன் லான்ச்டு. ஜல்ஜீவன் மிஷன் 2019 லான்ச் பண்ணுறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்றது என்னென்னா, எல்லா வீட்டுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனிங் டேப் வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2024 எல்லா ஹவுஸ்ஹோல்டையும் ஃபங்க்ஷனிங் டேப் வாட்டர் இருக்கணும் அப்படின்றத இந்த மிஷனோட எய்ம். இது வந்து ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஓகேங்களா. இது வந்து ஜல்சக்தி மிஷன், இது வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வான் தி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பேட்மிண்டன் டைட்டில் 2024? ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டைட்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க, அதாவது பேட்மிண்டன் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா சேர்ந்த ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து இந்தியா சத்விக் சைராஜ் ரன்கி ரெட்டி அண்டு சிராஜ் ஷெட்டி, ஓகேங்களா. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு இதே ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பேட்மிண்டன் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் வந்து இவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வந்தாச்சு, வாங்க வாங்க.